எங்க அம்மாக்கு இன்னைக்கு நல்ல ஜல்பு புட்டிக்கிச்சு. யாரோ என்ன பத்தி ரொம்ப நேரமா நினைக்கிறாங்க போல இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மெர்சி. நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போலாமா? நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. பங்கு சந்தையில் இன்று சரியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டில் பல இடங்களில் இந்த கொடிய வைரஸ் பரவியுள்ளது. இதன் காரணமாக அனைவருக்கும் ஜலதோஷம் பிடித்துள்ளது. ஏதோ விஷயமா? கண்டிப்பா உனக்கு அலர்ஜினாலதான் கோல்டு வந்திருக்கு. என்னது? உண்மையதான் சொல்றேன் மிட்சி, இந்த மாதிரி நிறைய பேரை நான் பாத்திருக்கேனே. நீ சொல்றதுல என்ன நம்ப முடியாது. பரவாயில்ல, மிட்சிக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. என்ன பண்ண உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஹலோ மேடம், எங்க அம்மா தான். எதுக்கு என்ன பார்த்து இப்படி ஓடுறாங்க? அவங்களுக்கும் பேய் பயம் இருக்கிறது இயற்கை தானம்மா. இருக்கலாம். சரி ஷின்சான், வா நம்ம ஷாப்பிங் போலாம். சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம், அதான் நல்லது. நாட்டுக்கும் அதான் நல்லது. நான் வந்துட்டேன். அப்படியே நில்லுங்க ஹரி. என்ன பண்றது? சீ நிறுத்து, கொஞ்சம் நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி வாக்யூம் கிளீனரை எடுத்து என் மேல வச்சிட்டு இருக்க? மிச்சி பிளீஸ் சொல்றது கேளு. என்ன வேணும் உனக்கு? நான் பக்கத்து வீட்டுக்கு சும்மா தான் போயிட்டு வந்தேன். எதுக்கு இப்படி பண்ற? ஆமா, பக்கத்து வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? நானே தான் உளறிட்டேனா? எதுக்கு இந்த சோதனை? வைரஸ் அலர்ஜி ஊரு பூரா பரவிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டா, அதான் இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நிலங்க, பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நம்ம ஊர்ல இந்த கிருமிகள் எல்லாம் பரவுறது ரொம்ப சகஜம் மிச்சி. அதுக்காக இப்படியா சோதனை போடுவேன்? இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது மிச்சி. நீங்க எதுக்கு இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அப்பா எனக்கு ஒரு டவுட், பேய்களுக்கு எல்லாம் ஜல்பு பிடிக்குமா பிடிக்காதா? அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா ஷின்சான்? உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கா ஹாரி? என்ன உடம்பு சரியில்லையா? இங்க பாரு மிச்சி, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நான் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன், ஓகே? எல்லாம் சரியாயிடும். ஒரே டென்ஷன் ஆனாலும் இந்த கிருமி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓகே சொன்னான். ஓகே சொன்னா ராகாய் சொன்னான்னு. அப்பாடா ஷின்சான், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, ஹெல்ப் பண்ணு. ஓகே பண்ணிடுவோம். வேலையெல்லாம் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. சீமா வரிச்செல்லாம், அம்மாக்கு உடம்பு சரியில்லைல, தொல்லை பண்ண கூடாது. என்னடா செல்லம், உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? நான் கிளம்பிட்டேன். ஷின்சான் வந்துட்டான். ஷின்சான் வீட்டுக்கு வந்து கை கால் கழுவுனியா? உங்க புள்ள இன்னைக்கு ஆர்ட் கிளாஸ்ல நானே இத பண்ணேன், எப்படி இருக்குமா?
என்ன வேலை பண்ணிருக்க ஷின்சான்? மேடம், உங்க டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. என்ன போட்டிருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாதா கோல்டு தான். இப்ப ரெண்டு நாளைக்கு சாப்பிடறதுக்கான மருந்து தரேன். மூணாவது நாள் என்ன வந்து பாருங்க. வீட்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க. ப்ளீஸ், நீங்க தேவையில்லாம இந்த வைரஸ் அலர்ஜின்னு தப்பா புரிஞ்சுகிட்டேன். எல்லாருமா நான் இப்ப நல்லாதான் இருக்கேன், அதனால என்கிட்ட வாங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா? மிச்சி, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? சும்மா ஜோக் பண்ணேன். ஆமாமா, நான் சும்மா விழுலாக்கி சொன்னேன். நான் காட்டு காட்டுறாங்க போறேன்.